வெல்கம் டு மை சேனல் இந்தியன் டிராவலர். நான் சிஜே. இன்னைக்கு நாம ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள விலாப்பாக்கம் என ஊரில் அமைந்துள்ள பஞ்ச பாண்டவர்கள் மலைக்கு தான் நம்ம வந்திருக்கோங்க. இந்த மலையை ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி திருப்பான் மலை என்றும் அழைக்கப்பட்டிருக்குங்க. அதற்கான கல்வெட்டு சான்றுகள் இந்த மலைக்கு மேலே இருக்கிறதா நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல அப்படி என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, பல்லவர் காலத்தில் குடையப்பட்ட ஒரு குடைவரை கோவில் இந்த மலையோட அடிவாரத்தில் இருக்குது. இந்த மலைக்கு மேலே சமண பள்ளி ஒன்று இருக்குங்க. ஆர்கார் நவாப் அவர்களுடைய காலகட்டத்தில் கட்டப்பட்ட ஒரு பழமையான ஒரு மசூதியும் இந்த மலைக்கு மேலே அமைஞ்சிருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் சூரிய ஒளி படாத ஒரு தண்ணீர் சுனை இருக்குது. முக்கியமாக ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டு வந்து இந்த மலைக்கு மேலே பொறிக்கப்பட்டிருக்குங்க. பல்லவர் பாணியில் இந்த குடைவரை கோயில் குடையப்பட்டிருப்பதாலும், 4ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை பல்லவர்களோட ஆட்சி காலம் இருந்ததாலும், சுமார் 1500 வருடங்கள் பழமையான இந்த குடைவரை கோயில் பல்லவர் காலத்தில் தான் குடையப்பட்டிருக்கணும்னு சொல்லியும், குறிப்பாக மகேந்திரவர்மனுடைய காலகட்டத்தில் குடையப்பட்டிருக்கணும்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. கிழக்கு வாசல் கொண்டு அமைந்துள்ள இந்த குடைவரை கோயில் மொத்தம் 7 நுழைவாயில் கொண்டு இருக்குங்க. முகப்பு மண்டபம், அர்த்த மண்டபம் என 2 மண்டபங்களை கொண்ட இந்த குடைவரையில் முன் வரிசையில் 6 முழுத்தூண்களும், பக்கவாட்டில் 2 அரைத்தூண்களும், 2வது வரிசையில் 6 முழுத்தூண்களும், 2 அரைத்தூண்களும், மொத்தம் 12 முழுத்தூண்களும், 4 அரைத்தூண்களும் கொண்ட இந்த குடைவரை கோவில் முழுமையாக குடைந்து முடிக்கப்படாத ஒரு குடைவரை கோவில். இந்த இடத்தில் மொத்தம் 7 கருவறைகள் இருக்குங்க. 7 கருவறையுமே குடைய ஆரம்பித்த நிலையிலே நிறுத்தப்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். குடைவரையின் வலது பக்கமும் இடது பக்கமும் இங்கேயும் குடைய ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவும் குடைய ஆரம்பித்த நிலையில நிறுத்தப்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த குடைவரை கோயிலில் உள்ள தூண்கள் எல்லாமே சதுர வடிவில் தான் இருக்குங்க. எந்த ஒரு வடிவும் பெறாத ஒரு நிலையில செதுக்கப்பட்ட நிலையில இருக்கு. இந்த தூண்களுக்கு மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா பொதிகைகளும் அமைச்சிருக்காங்க. அந்த பொதிகைகளும் எந்த ஒரு வடிவமும் முழுமை பெறாமல் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். பிற்காலத்தில் இந்த குடைவரை சமணர்களுடைய வாழ்விடமாக இருந்திருக்கு. இதுக்கு ஆதாரமாக நாம் இந்த குடைவரையின் மேற்பக்கத்தில் பார்த்திங்கன்னா சமணர்களுடைய ஒரு தீர்த்தங்கரருடைய ஒரு புடைப்பு சிற்பம் இருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம். நாம் பார்க்குற இந்த பாதை வந்து தொல்லியல் துறை வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க இங்கே வரக்கூடிய மக்களுக்காக. இந்த மலைக்கு மேலே ஏற பாறையிலே படிகளை வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் நம்ம பயணம் பண்ணாவே இந்த மலைக்கு மேலே போய் நாம் சேர்ந்துடலாம். வீக்கெண்டில் நாம் ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போகாமல் இந்த மாதிரி வரலாற்று சிறப்புகள் மிகுந்த ஒரு இடத்துக்கு வர்றதுனால, குடும்பத்தோடு நாம் வர்றதுனாலையும் குழந்தைகளை கூட்டிகிட்டு வர்றதுனாலையும் எளிமையாக நம்முடைய வரலாற்றை வந்து நாம் தெரிஞ்சுக்கலாம். நாம் மேலே ஏறி வந்ததே பார்த்திங்கன்னா மசூதி ஒன்று இருக்குங்க. இதை பற்றி நம்ம அப்புறமா பார்க்கலாம். எதிர்ப்புறமாக பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு குன்று இருக்குங்க. இந்த குன்றில் முன்பகுதியிலே பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழனுடைய ஒரு கல்வெட்டு வந்து இருக்குங்க. 10 வரிகள் கொண்ட இந்த கல்வெட்டில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய சமணர்களுக்கு வரி விலக்கு கொடுத்ததாகவும், இங்கே இருக்கக்கூடிய சமணர்களுக்கு யாரேனும் வரி விதித்தால் அவர்களுக்கு குமரி முதல் கங்கை வரை இருக்கக்கூடிய மக்கள் செய்யும் அனைத்து பாவங்களும் அவர்களை வந்து சேரும் சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய சமணர்களுக்கு யாரேனும் உதவி செய்தால், தானம் செய்தால் அவர்கள் காலில் உள்ள தூசை ராஜராஜ சோழன் தன் தலை மீது வைத்து தாங்குவதாக குறிப்பிட்டிருக்காரு. இதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ராஜராஜ சோழன் சமணர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காருன்னு சொல்லி. இந்த கல்வெட்டுக்கு பக்கத்திலே ஒரு சமண படுக்கை இருக்கிறத நாம் பார்க்கலாம். இந்த சமண படுக்கைக்கு பக்கத்திலே ஒரு சமண முனிவருடைய ஒரு புடைப்ப சிற்பம் இருக்குங்க. பக்கத்திலே ஒரு விலங்கினுடைய உருவமும் இங்கே செதுக்கப்பட்டு இருக்கு. இங்கே இயற்கையாக உருவான ஒரு தண்ணீர் சுனை ஒன்று இருக்குங்க. இந்த சுனைக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த பெரிய பாறையில் சமண தீர்த்தங்கரருடைய ஒரு புடைப்ப சிற்பம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த நீர்பரப்புக்கு மேற்பகுதியில் சமணர்களுடைய காவல் தெய்வமாகிய எக்ஸி எனக்கூடிய அம்பிகை அவர்களுடைய புடைப்பு சிற்பம் ஒன்று செதுக்கப்பட்டிருக்குங்க. இந்த சிற்பத்திற்கு எதிர்ப்புறத்தில் பாறையில் 3 வரிகளை கொண்ட ஒரு கல்வெட்டும் இருக்குங்க. நந்திவர்மனுடைய இந்த கல்வெட்டு என்ன குறிப்பிடுதுன்னா, நாரணன் என்பவன் இங்கே அமர்ந்த கோலத்தில் இருக்கும் எக்ஸியையும் நின்ற கோலத்தில் நாகநந்தி சிலையையும் வடித்ததாக குறிப்பிடப்படுது இந்த கல்வெட்டு. இந்த கல்வெட்டுடைய முழு விளக்கமும் முதல்ல நம்ம பார்த்த ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டின் முழு விளக்கமும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். எக்ஸியின் புடைப்பு சிற்பத்திற்கு பின்பகுதியில் இங்கேயும் சமணர்களுடைய படுக்கைகள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். 9ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை சமணர்கள் இங்கே செழித்து வாழ்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சமண பள்ளியாகவும் விளங்கியிருக்கு.
நவாப்கள் 1600 முதல் 1800 காலகட்டங்கள் வரை ஆற்காடு தலைநகரமாக கொண்டு ஆட்சி புரிஞ்சாங்க. அந்த காலகட்டத்தில் கட்டப்பட்ட ஒரு மசூதி தான் இந்த மசூதி. 17ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் இங்கே வாழ்ந்த ஒருத்தர் அஸ்ரத் சையத் சமீரா வலிபாபா என்பவரை இந்த இடத்துல அடக்கம் செஞ்சுருக்காங்க. இன்றைக்கும் மக்கள் அவரை வந்து வணங்குறத நம்ம பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய சமாதிகள் எல்லாமே அவருடைய குடும்பத்தினருடைய சமாதிங்க. இதே மலைத்தொடரில் கொஞ்சம் தூரத்தில் நாம் இன்னொரு மசூதியை பார்க்கலாம். அந்த இடத்துல இவருடைய தம்பியை வந்து அடக்கம் செஞ்சுருக்காங்க. இங்கே இருக்கிற இந்த பெரிய பாறையை இன்னும் அவர் தான் தாங்கிட்டே இருக்கிறதா இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நம்பிக்கைங்க. இந்த மசூதியை இப்போ பராமரிச்சுட்டு இருக்கிறவர் இன்னும் ஒரு சில சிறப்புகளை நமக்கு சொல்லியிருந்தார், நீங்களே கேளுங்க. இந்த இடத்தினுடைய சிறப்பு என்னன்னா, இவர் வந்து தியானத்தில் இருக்கும்போது சரி தீய சக்தி, அதாவது சைத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க பேய்கள், இது வந்து கல் வந்து அப்படியே தள்ளிவிட்டது. இவர் வந்து ஒரே கையால் அப்படியே நிற்க வச்சிருக்கிறது, கலந்த பேலன்ஸ் இல்லாமல் உள்ள பெரிய கல் இந்த மண் சிவரில் நிற்குமா? இதெல்லாம் சிவர் எல்லாம் இப்போ எடுத்தது, அதெல்லாம் இதை அந்த நம்ம பொறுக்காதமின்னே கட்டியிருக்கிறது. ஒரு பேலன்ஸ் இல்லாமல் நிற்கிறது. அவருடைய கை ரேகை இன்னும் இருக்குது. என்ன சுனாம்பு அடிச்ச இதெல்லாம் வந்து எல்லாம் மறைஞ்சிட்டு இருக்குது. நான் அந்த ஒரு கையால் நிற்க வச்ச அதிசயம். இங்கே வரவங்களுக்கு என்ன தெரியுமா, குழந்த சந்தானம் இல்லைன்னா இங்கே வந்து காணிக்க ஏதாவது இது கட்டிட்டு போனாங்களா அவங்களுக்கு குழந்த உருவாகும். வீட்டில் பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு ஏதாவது இங்கே வந்து நான் ஏதாவது மனசில் வச்சு வேண்டிப்பாங்க, வந்து நான் உங்களுக்கு போரை போத்தி விடுகிறேன். சக்தி உள்ள ஆள் இவர் சையஷா மீராமலி பாவா. இவர் இவர்கிட்ட பொறுமை தான், ஆனால் பொறுமையாக இருந்தாலும் அதாவது நம்ம நினச்சது காரியம் நடந்துடும். அதாவது அந்த மாதிரி இவர் இவங்க குடும்பத்தாருங்க எல்லாம். இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே குடும்பத்தாருங்க. இவரோட இருக்கிறவங்க அங்கே இருக்கிறவங்க இவருடைய தம்பிங்க. தம்பிங்க வெளியிலேருந்து மற்றவங்க யாரும் இங்கே? சரி சரி. அதாவது அவர் சையத் ஜலாலுத்தீன் அவர் பேர். இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக எல்லாரும் இவரோட குடும்பத்தை சார்ந்தாங்க பதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லாத்துலேயும் பெரிய அண்ணன் நாகூர் தர்கா இருக்குல்ல, இந்த நாகூர் தர்கா அவர் வந்து சின்னவர். இவர் இவருடைய இவருடைய ரத்தம் தான் சொந்த சொந்தம் தம்பி. ஆமாம், இவர் தான் எல்லாத்துலேயும் பெரிய அண்ணன். இவர் எத்தனை வருஷம் இருக்கும் இவர் எப்படிலாங்க? இல்லை நவாப் காலத்தில், நவாப் காலத்துலேருந்து தான் இருக்கிறது. ஒரு 300 வருஷம், 300 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமாம் ஆமாம். அப்போ அவங்க காலத்தில் இது ஏற்படுத்தும். ஆமாம். சரி சரி. அதுங்களா? இந்த இது வந்து அப்படியே இருக்கும். சுண்ணாம்பு இது பட்டு சுண்ணாம்பு சரியாக தெரியும், அது தெரியல. இந்த கை வந்து பாருங்க, கட்ட விரல இருக்கா? தெரியுதா? பாருங்க, இந்த வச்சா கிளீனாக போய் அமையும். அப்படி இந்த பாறை அப்படியே தாங்கி நீ? ஆமாம், இந்த தாங்கி நீ இருக்கிறது இந்த பாறையை இவர் தான். போனால் கொஞ்சம் உஷாராக போகணும், கொஞ்சம் கஷ்டம்தான். சரி, நீங்கள் போய் பார்த்து பார்த்துட்டு வரோம். இவ்வளோ இல்லை, ரிஸ்க் எடுத்து யாரும் வீடியோ எடுத்ததில்லை. இங்கே பார்க்கலாம். அல்லது இல்லை, இந்த மசூதிக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா சூரிய ஒளியே படாத ஒரு அற்புதமான ஒரு சுனை வந்து, ஒரு புனிதமான ஒரு சுனை வந்து இருக்கிறத ஐயா குறிப்பிட்டிருந்தார். சொன்னது மட்டும் இல்லாமல் கையோட நம்மளை கூட்டிகிட்டு போயும் காட்டினார். அவருக்கு இந்த காணொலி சார்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். பார்த்துருங்க சார். இப்போ
அதுக்குள்ள போனங்களா? ஆமா அதுக்குள்ள போனா எல்லாருக்கும் இப்படி இறங்கலாம், அந்த அந்த பக்கம் வந்து இறங்கலாம். அதுக்குள்ள போறதோட இறங்க முடியாது, கேமரா வச்சுக்கிட்டு வேலைக்கு ஆகாது. காமிக்கிற பாருங்க, ஈஸியா போகலாம். இங்க இறங்கிட்டோம்னா வேற இதுதான் வரணும். இதெல்லாம் புகை மாதிரி இருக்குல்ல? ஆமா அது பாருங்க, இப்படி போகணும். இப்படிதான் பிடிக்கணுங்க நம்ம இந்த விரல் வச்சு இதுதான் போகணும். இது மேல ஏறணுங்களா? அது பாருங்க தண்ணி இருக்குதா இங்க? இந்த தண்ணி வந்து குடிக்கலாங்க, மினரல் வாட்டர் மாதிரி இருக்கும் தண்ணி. எப்படி வர போகிறேன் நீர் ரமேஷ் வரேன், கேமரா வாங்கிப்பேன். இது பாருங்க இந்த தண்ணி வந்து குடிக்கலாம். இந்த ஒரே நிமிஷம் வந்துடுறேன் இருங்க. பார்த்து ஸ்லிப்பாக போகுது, பார்த்து வெரி குட். ஏறிட்டீங்களா? இந்த தண்ணி வந்து குடிக்கலாங்க, இதான் நோய் நொடியெல்லாம் போயிடும். இந்த தண்ணி வந்து அதிரத்து ஒது பண்ண தண்ணி. இதுக்கு பேர் நீங்க நோம் பண்ணனால நீங்க அவர் குடிக்கல. ஆமாங்க, அதனால நம்ம குடிக்கலாம். ஆமா நீங்க குடிக்கல, நான் ஒரு போய் இது வச்சுருக்கேன், நம்ம குடிக்கூடாது. எப்படி இருக்குது ஐயா, எப்படி இருக்கு தண்ணி? நல்லா இருக்கிற சார், கேன் தண்ணி, கேன் தண்ணி மாதிரி இருக்கா? பத்து நாள் வச்சு போகிறேன். இது மாதிரி ஆயிடும், நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டாக இருக்கு, நல்லா சான்ஸ் இல்லை. அதாவது ஹஜரத் வந்து ஒசு பண்ண தண்ணி அப்படின்வாங்க. அதாவது இந்த தண்ணி வந்து எடுத்துன்னு போய் வீட்டுக்கு எடுத்துன்னு போவாங்க, குடிப்பாங்க இந்த தண்ணி எடுத்துன்னு போயிட்டு. நோய் நொடி எல்லாமே இருக்கும், சரி, அதுக்காக எடுத்துன்னு போவாங்க இந்த தண்ணி குடிக்கிறதுக்காக. தண்ணி முக்கியமாக இந்த தண்ணி கலீஜ் இருக்காது, சுத்தமாக இருக்கும் தண்ணி. சூரிய ஒளி, ஆமாம், படாத தண்ணி இது, சூரிய ஒளி படாத தண்ணி. இந்த தண்ணி வந்து ஆவியாகிட்டு இருக்கிறது, மழை பெஞ்சிச்சுன்னா இவ்வளோ தூரம் இருக்கும் ஐயா தண்ணி, இது வரைக்கும் தண்ணி இருக்கும். சரி சரி, அந்த மாதிரி. சரிங்க ஐயா, ஆ ரொம்ப நன்றிண்ணா. நீங்கள் பார்க்குற இந்த தண்ணி தாங்க ஒரு புனிதமான ஒரு தண்ணின்னு சொல்லி ஐயா சொல்லியிருப்பாங்க, நீங்களே கேட்டிருப்பீங்க. நானும் குடித்து பார்த்தேன், உண்மையிலே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சுவையாக தான் இருந்துச்சு. நீங்களும் வந்தீங்களா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இடத்துடைய எக்ஸாக்ட் லொக்கேஷன் கூகுள் மேப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இதோட முடிவடைதுங்க, மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நம்முடைய பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இணைந்த பயணிப்போம் இந்தியன் டிராவலர் சிஜியாவுடன், ஹிஸ்ட்ரி அண்ட் நேச்சுரல் எக்ஸ்ப்ளோவர். ஆண்டவர் பாபன் சாமி ராமலிங்க ஐயன்.